ஓவர் அப்படின்னு வந்து சொல்லி ஆகணும். சோ தளபதி 67 ஒரு அபிஷியலான அப்டேட்ட படத்தோட டீமே இப்ப நமக்காக வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான 17 ஸ்டுடியோஸ் அவங்களே வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன சொல்லி வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி பிராண்ட் தளபதி 67 இதை வந்து நாங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் 17 ஸ்டுடியோஸ். அண்ட் நாங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தோம் எங்களுடைய இந்த பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்டோட அனௌன்ஸ்மெண்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் கூட தேர்ட் டைமா நாங்க ஜாயின் பண்றதுல கொலாப் பண்றதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது கூடவே ஒரு போஸ்டர் ஒன்று வந்து ஷேர் பண்ணிருக்காங்க பாருங்க. அதாவது தளபதி 67 அப்படின்ற அந்த ஃபான்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சும்மா சுழிச்சு வளைச்சு எல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காங்க. சோ இதை பார்க்கும்போது வந்து என்னப்பா சிம்பிளா இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அதை வந்து ரெட் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சிம்பாலிக்கா படம் ஃபுல்லா ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன் படமா இருக்க போது அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் பேக் டிராப்புமே வந்து பாத்தீங்கன்னா ரெட்டாவே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். சோ கன்ஃபார்மா லோகேஷ் அவர்களுடைய அந்த சம்பவம் 100% லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா மாற்று கருத்தே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் தளபதி 67 சான்சியஸ் மியூசிக் பண்ணுவாரா இல்ல யுவன் சங்கராஜ் அவர்கள் வந்து அவங்க எல்லாம் கிடையாது. இந்த ரெண்டு படத்திலும் ஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் அவர் பண்ண அன்பரிய மாஸ்டர்ஸ் தான் இந்த படத்துக்கும் ஸ்டன்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்த பத்தியுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா எல்லாருமே எதிர்பார்த்த எல்சியூல இருக்குமா இல்லையா அப்படின்றத மட்டும் இன்னும் சொல்லல. மேபி வந்து அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா February 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டேட்ல வந்து ரிவீல் பண்றாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், இந்த ஒரு அப்டேட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க.